பார்க்க போகிற டாபிக் சீசியம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீசியம் பீரியாடிக் டேபிளில் ஆல்கலை மெட்டல்ஸில் 5th பிளேஸில் இருக்கிறது தான் சீசியம். இதில் மொத்தம் 55 புரோட்டான் அண்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு, 78 நியூட்ரான்ஸ் இருக்கு. இது ஜென்ரலாகவே சாலிட் ஸ்டேட்ல தான் இருக்கும். இந்த சீசியத்தை 1860 ஜெர்மன் சயின்டிஸ்ட் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் யாருன்னா ராபர்ட் பன்சன் அண்ட் குஸ்டோ கிறிஸ்டாஃப். மினரல் நிறைஞ்ச வாட்டரை பர்னர் மேல வைக்கும் போது அதோட ஃபிளேம்ஸ் லைட்லாம் ஸ்பிளிட் ஆகி நம்மளுக்கு ஒரு இண்டிவிஜுவலான கலர்ஸ் கொடுக்குது. அது என்ன கலர்னா லைட் ப்ளூ. நம்ம எர்த்லயே ரியாக்டிவ் மெட்டல்ஸ்ல இதுவும் ஒன் ஆஃப் த மெட்டல் தான். இந்த சீசியம் எலமெண்ட் ஏரோடையோ இல்ல வாட்டரோடையோ கான்டாக்ட் வச்சுக்கும் போது பேர்ன் ஆகிடும். இது பியூர் சீசியமா நம்மளுக்கு கிடைக்கிறது கிடையாது, ருபிடியம் அப்படின்ற ஒன்னோட கம்பைன் ஆகி தான் இருக்கும். இதை பிரிக்கிறதும் ரொம்பவும் கஷ்டம். பியூர் சீசியத்தை காற்று புகாத கிளாஸ் டியூப்ல ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஏன்னா இந்த சீசியம் ஹேரோடையோ இல்ல வாட்டரோடையோ கான்டாக்ட் வைக்கும் போது இது பர்ன் ஆகிடும். இந்த எலிமெண்ட் கிடைக்கிறது ரொம்பவும் ரேர் தான். சில மினரல்ஸ்ல இருந்து கிடைக்கலாம், ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம் இது வந்து பொலிசைட் அப்படின்ற மினரல்ல இருந்து தான் எடுக்கப்படுது. சீசியம் என்ற எலிமெண்டோட நேம் சீசியஸ் அப்படின்ற லெட்டின் வேர்ட்ல இருந்து எடுக்க. இந்த சீசியஸ்க்கு மீனிங் என்னன்னா ஸ்கை ப்ளூ. அதாவது இந்த சீசியன் எலிமெண்ட் பர்ன் ஆகும் போது ஸ்கை ப்ளூ கலரை தருது. அக்யூரேட்டான டைமை கண்டுபிடிக்கிறதுக்காக ஜிபிஎஸ் சேட்டிலைட்டான அதில் அட்டாமிக் கிளாக்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இதில் சீசியம் அப்படின்ற எலமெண்ட்டும் யூஸ் பண்ணப்படுது. இதை சீசியம் கிளாக்னு சொல்லுவாங்க. சீசியமோட ஸ்பெஷல் என்னன்னா சீசியம் ரொம்பவும் சாஃப்டாக இருக்கும், கோல்டு கலர் மெட்டல் மாதிரி இருக்கும். இது ஈஸியாக ஹேராலையும் வாட்டராலையும் அட்டாக் ஆகிடும். சீசியம்னா என்ன, அது எதில் பயன்படுத்தப்படுது அப்படின்றத பற்றி இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.